Hi friends, இந்த வீடியோல தமிழக அரசு அறிவிச்சிருக்கிற ஒரு சிறந்த வேலைவாய்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம். தமிழக அரசு நில அளவை பதிவு துறையில தான் இந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பாகும். இந்த வேலைவாய்ப்புல சுமார் 1000க்கும் அதிகமான காலியிடங்கள் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான அதிகபட்ச சம்பளம் ரூபாய் 71,900 வரை வழங்கப்படும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வேலைக்கு நீங்க கட்டாயம் ஆன்லைன் மூலமாகத்தான் விண்ணப்பிக்க வேண்டும். தமிழகத்தை சேர்ந்த அனைத்து மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் அனைவருமே இந்த வேலைக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கான ஃபுல் டீடைல்ஸையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வேலை வாய்ப்பில் அறிவிச்சிருக்கிற பதவிகளின் பெயர்கள் பற்றி பார்க்கலாம். கள ஆய்வாளர் பதவி, வரைவாளர் பதவி, சர்வேயர் மற்றும் உதவியாளர் பணியிடங்கள், வரைவாளர் பணியிடங்கள் போன்ற பதவிகளுக்கு தான் இந்த வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த பதவிகளுக்கான காலியிடங்கள் பற்றி பார்க்கலாம். கள ஆய்வாளர் 798 காலியிடங்கள், வரைவாளர் 236 காலியிடங்கள், அளவர் மற்றும் உதவி வரைவாளர் 55 காலியிடங்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக மொத்தம் 1089 காலியிடங்கள் இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த பதவிகளுக்கான மாத சம்பளம் பற்றி பார்க்கலாம். இதில் கொடுக்கப்பட்ட அனைத்து பதவிகளுக்குமே ஒரே மாதிரியான சம்பள தொகை தான் அறிவிச்சிருக்காங்க. அதாவது குறைந்தபட்சம் 19,500 முதல் அதிகபட்சம் 71,900 வரை வழங்கப்படும் அப்படிங்கறத அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கல்வி தகுதி பற்றி பார்க்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ஐஐடி பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று டிப்ளமோ பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று டிப்ளமோ தேர்ச்சி பெற்று இளங்கலை பட்டம் பெற்றவர்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று டிப்ளமோ பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட்டு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இளங்கலை பட்டம் பெற்றவர்களும் இந்த வேலைக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். அதாவது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பிளஸ் ஐடிஐ, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பிளஸ் டிப்ளமோ, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, டிப்ளமோ தேர்ச்சி, இளங்கலை பட்டம் பெற்றவர்கள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, டிப்ளமோ தேர்ச்சி பெற்றவர்கள், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, இளங்கலை பட்டம் பெற்றவர்கள், இந்த தகுதிகளை உடைய அனைவருமே இந்த வேலைக்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைக்கு தகுதியானவர்களை ரிட்டன் எக்ஸாம், அதாவது எழுத்து தேர்வு மூலம் செலக்ட் பண்ணுறதாக சொல்லியிருக்காங்க. இந்த பதவிகளுக்கான வயது வரம்பு பற்றி பார்க்கலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் மற்றும் அனைத்து பிரிவைச் சார்ந்த உதவிகளுக்கும் எந்தவித வயது வரம்பும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மற்றும் இந்த பிரிவை சாராத மற்றவர்களுக்கு வயது வரம்பு வரைவாளர் பதவிக்கு 32 ஆண்டுகள், பிற பதவிகளுக்கு 37 ஆண்டுகள் வரை வயது வரம்பு உள்ளதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க எவ்வளவு விண்ணப்ப கட்டணம் செலுத்தணும், யாரெல்லாம் விண்ணப்ப கட்டணம் செலுத்தணும், யாரெல்லாம் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இந்த வேலைக்கான ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஃபீஸு ரூபாய் 150, தேர்வு கட்டணம் ரூபாய் 100. பிசி, எம்பிசி, பிசிஎம் பிரிவை சார்ந்தவர்கள் 100 ரூபாய் மட்டும் செலுத்தி 3 முறை இலவசமாக இந்த தேர்வை எழுதி கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் ரூபாய் 100 செலுத்தி 2 முறை இலவசமாக இந்த தேர்வை எழுதி கொள்ளலாம். அடுத்ததாக எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூடி, டிடபிள்யூ பிரிவை சார்ந்தவர்கள் எவருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க எந்தவித விண்ணப்ப கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இந்த வேலைக்கான ஜாப் லொகேஷன் தமிழ்நாடு. ஆன்லைன் மூலமாகத்தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். உங்களுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் tnbsc.gov.in. இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான லாஸ்ட் டேட் 27/8/2022. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைக்கான ஃபுல் டீட்டெயிலையும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.